சென்னையில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய பட்டதாரி இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சென்னை வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு அடிக்கடி வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பெற்றோர் அந்த சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் அவர் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் எம்கேவி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த எம்கேவி நகர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சிறுமியின் பக்கத்து வீட்டில் இருக்கும் ரேணுகா என்பவரது வீட்டிற்கு அவரது உறவினரான வியாசர்பாடி சர்மா நகரை சேர்ந்த மோகன்ராஜ் அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அவர் தன்னை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை உடலுறவு கொண்டதாக சிறுமி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து மோகன்ராஜ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் கஞ்சா விற்ற 2 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிங்காநல்லூரை சேர்ந்த அர்ஜுன் மற்றும் கார்த்திக் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இவர்கள் மீது குண்டர் சட்டம் பதிய சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் கந்தசாமி பரிந்துரை செய்தார். அதன் பேரில் மாநகர காவல் ஆணையர் தீபக் தாமோர் உத்தரவின் அடிப்படையில் இவர்கள் மீது குண்டர் சட்டம் பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்திய மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் சென்றவர்கள் இரட்டைமுடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் ரோந்து படகில் சென்ற அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகுகளை சோதனை செய்தனர். அப்போது மண்டபத்தைச் சேர்ந்த முபாரக், சையத் ரில்வான், சிந்து ராணி ஆகியோர் இரட்டைமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடித்தது தெரியவந்தது. இதையடுத்து விசைப்படகுகள், 3 டன் மீன்கள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்த அதிகாரிகள் படகின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கோவில் சுவர் மீது காரை மோதி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சிதம்பரம் திருப்பாட்டான் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவர் மதுபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி சென்றுள்ளார். அப்போது சாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள கோவில் சுவற்றில் மோதியுள்ளார். இதில் கோவில் சுவர் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனம் முற்றிலுமாக நசுங்கி போனது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்கு உள்ளான கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை கிரேன் மூலம் எடுத்துச் சென்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முதியவர்களை ஏமாற்றி ஏடிஎம்மில் பணத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். காட்டுமன்னார் கோவில் பகுதியில் முதியவர்களை ஏமாற்றி நபர் ஒருவர் ஏடிஎம்மில் இருந்து பணத்தை திருடுவதாக போலீசாருக்கு புகார் வந்தனர். அதன் பேரில் காட்டுமன்னார் கோவில் செட்டி தெருவில் உள்ள ஏடிஎம் மைய வாசலில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒருவரை பிடித்த போலீசார் அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். அப்போது அந்த நபர் போலீசார் தள்ளிவிட்டு தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் அவரை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதி பாசு என்பதும் முதியவர்களை குறிவைத்து ஏடிஎம்மில் பணம் திருடி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஜோதி பாசுவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே புதிய அரசு மதுபான கடை திறப்பதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குட்டத்துப்பட்டி அன்னை நகருக்கும் பெரியார் நகருக்கும் இடையே மாவட்ட நிர்வாகம் சார்பாக புதிய அரசு மதுபான கடை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு மதுபான பிரியர்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் மதுபான கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் போலிபீடி மண்டலங்கள் தயார் செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கம்பம் பகுதியில் போலி பீடிகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் கம்பம் பகுதியில் உள்ள கடைகளில் பீடி நிறுவன மேலாளர் சோதனை நடத்தினார். அப்போது போலி பீடிகள் தயாரித்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து அறிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கட்டுமான துறையில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிய திமுக அரசுக்கு அகில இந்திய கட்டுமான சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் சிவகுமார், கடந்த 7 வருடமாக டிஎம்சி முறையில் கட்டுமான ஒப்பந்தங்கள் வழங்க போராடி வருவதாகவும், திமுக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு சில கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாகவும், விரைவில் அது தீர்க்கப்படும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் பேசிய கட்டுமான சங்க மாநில செயலாளர் ராமபிரபு, குறைந்த விலையில் அரசு சிமெண்ட் விற்பனை செய்யப்படும் என அறிவித்து அதனையும் அமல்படுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் அவிநாசி ஆட்டையம்பாளையம் சூளை மங்களம் சாலை மடத்துப்பாளையம் வேலாயுதம்பாளையம் பழங்கரை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக அவிநாசி சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு விடுதியின் மதில் சுவர் விழுந்து மழைநீர் உள்ளே புகுந்தது. தகவல் அறிந்து வந்த பேரூராட்சி சுகாதார பணியாளர்கள் மதில் சுவரை அப்புறப்படுத்தி மழைநீரை வெளியேற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆடுகளை காரில் கடத்தி சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பினாயூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியாண்டி. இவர் பினாயூர் மலைப்பகுதி அருகே தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் ஆடுகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து முனியாண்டி சாலவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதற்கு அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி, விஜய், சத்தியமூர்த்தி ஆகிய 3 பேர் ஆடுகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மின்வாரியத்துறை சார்பாக கூடுதல் டிரான்ஸ்பார்ம் அமைக்கப்பட்டது. அரக்கோணம் கணேஷ் நகர் பகுதியில் உள்ள மின்மாற்றி அடிக்கடி பழுதாவதாக கூறப்படுகிறது. இதனால் கூடுதல் டிரான்ஸ்பார்ம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அப்பகுதியில் மின்வாரியத்துறை சார்பாக கூடுதல் டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் கஞ்சா வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கம்பம் மணிக்கட்டி ஆலமரம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தபோது 21 கிலோ கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சுரேந்தர், ஜெயசூர்யா, நவீன்குமார் என்பதும் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காணாமல் போன 14 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டாக பெறப்பட்ட புகார்களை விரைந்து முடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவிட்டார். அதன் பேரில் சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 14 லட்சம் மதிப்பிலான 101 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்கள் அனைத்தும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடம்பர் கோவில் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூ அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க பம்பை உடுக்கை மேளதாளங்கள் முழுக கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே புண்ணிய விநாயகர் பாலமுருகன் ஆலய கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அம்மாள் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது பழமையான புண்ணிய விநாயகர் பாலமுருகன் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.